ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். வெல்கம் டு இங்கிலீஷ் அபாகா. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 11 ஹார்ன்பில் புக்ல இருக்கக்கூடிய 7th சாப்டரான தி அட்வென்ச்சர் ஸ்டோரி தான் பார்க்க போறோம், விச் வாஸ் ரிட்டன் பை ஜெயந்த் நார்லிக்கர். இந்த த அட்வென்ச்சர் ஓடிய ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப அட்வென்ச்சரஸ் தான் இருக்கும். ஒரு ஃபேமஸான ஹிஸ்டாரியன் ப்ரொஃபசர் இருக்காரு, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறது மூலயமா அவர் என்ன பண்றாரு, அவர் நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்தை விட்டு ஒரு மியூச்சுவல் உலகம், இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் உலகம், அதாவது இந்த மல்டிபிள் யூனிவர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மல்டிபிள் யூனிவர்ஸ் மியூச்சுவல் யூனிவர்ஸ் மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸ்ல போய் மாட்டிக்கிறாரு. இவர் டைம் டிராவல் எல்லாம் பண்ணி பாஸ்ட் ஃபியூச்சருக்கு எல்லாம் போகவே இல்லை, இருக்கிற அதே இடத்துலதான் இருக்காரு. பட் வேற மல்டிபிள் யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஒரு லைப்ரரியில போயிட்டு என்ன நடந்ததுன்னு பார்த்தா இந்தியாவை பிரிட்டிஷ் ஆக்குபையே பண்ணல அப்படின்றத வந்து பாக்குறாரு. பார்க்கும்போது நம்ம ப்ரொஃபசருக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டரியில போயிட்டு என்ன சேஞ்சஸ் நடந்தது இந்த மல்டிபிள் யூனிவர்ஸ்ல, ஏன்னா நம்மளுடைய யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்தது எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இந்த மல்டிபிள் யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாக்குள்ள வரவே இல்லை, பிரிட்டிஷ் இந்தியாக்குள்ள வந்து நம்மளை அடிமைப்படுத்தவே இல்லை அப்படின்றத வந்து இருக்கு. ஸோ அதை வந்து அந்த ஹிஸ்டரி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. கடைசியில் இந்த மல்டிபிள் யூனிவர்ஸ்ல இருந்து இவர் எஸ்கேப் ஆகி வந்தாரா இல்லையா, இல்லை அந்த மல்டிபிள் யூனிவர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான அலுசினேஷனா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட். ஸோ அதை இந்த ஸ்டோரியில போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்றதுக்கு. சரி வாங்க, ஸ்டோரியை நம்ம மூவி மாதிரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆத்தரை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். தி அட்வென்ச்சர் வாஸ் ரிட்டன் பை ஜெயந்த் நார்லிக்கர். He was born in 19th July 1938 in Kolhapur. அவருக்கு இப்ப வயசு 84 ஆகுது. அவர் இப்ப மகாராஷ்டிராவில் வாழ்ந்துட்டு வராரு. இவர் ஒரு இந்தியன் ஆஸ்ட்ரோபிசிஸ்ட். இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் தியரிஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 6 அவார்ட்ஸ்க்கு மேல வாங்கியிருக்காரு. அதுல இந்தியாவில் ரொம்ப பெருசா நம்ம நினைக்கக்கூடிய பத்மபூஷன் அண்ட் பத்ம விபூஷன் இந்த ரெண்டு அவார்டையுமே வாங்கியிருக்காரு. சரி வாங்க, இப்ப த அட்வென்ச்சர் ஸ்டோரி அப்படியே ஒரு மூவி மாதிரி பார்த்துடலாம். ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி நான் இங்க பேரல் யூனிவர்ஸ் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். பேரல் யூனிவர்ஸ் அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நம்ம எர்த்ல இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி இன்னொரு உலகம் இருக்குது, அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி நம்மள மாதிரியே இன்னொருத்தவங்க இன்னொரு உலகத்துல, அதாவது எர்த் மாதிரியே ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ நம்ம வாழ்க்கையில நடக்கிற அதே மாதிரியே அந்த விஷயங்களும் அங்க நடந்துட்டு இருக்கும். மைட் பி அங்க வந்து சில சில சேஞ்சஸ் மட்டும் நடந்து மாறிட்டு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய எர்த்ல வந்து நீங்க ஒரு சைலண்ட் கேரக்டர், ஆனா நீங்க வந்து இந்த மல்டிபிள் யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப வாயாடுற ஒரு பர்சனா கூட இருக்கலாம். சோ இதுதான் வந்து சில சில சேஞ்சஸ் மட்டும் இந்த மல்டிபிள் யூனிவர்ஸ்ல இருக்கும். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் தியரி தான், பட் அந்த தியரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். கான்செப்ட்ல நிறைய மூவியுமே வந்திருக்கு, த 13th ஃப்ளோர் அந்த மாதிரி நிறைய மூவி வந்திருக்கு. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆலிஸ் அப்படின்ற ஒரு கொரியன் சீரிஸ் நான் பார்த்தேன், அதுவுமே வந்து இந்த கான்செப்ட் தான். உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த சீரிஸ் பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இப்ப இந்த ஸ்டோரி அப்படியே ஒரு மூவி மாதிரி பாத்துடலாம். கதையோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் கங்கா தழப்பன் கைட்டோண்டே. இவர் ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபசர், பூனேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கங்கா தழப்பன் கைட்டோண்டே ப்ரொஃபசர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான ப்ரொஃபசர். இவர் ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபசர். இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிமாண்ட்ல இருப்பாராம், எப்பவுமே வந்து எந்த இடத்துல வந்து ஸ்பீச் கூப்பிட கூப்பிட்டுட்டே இருப்பாங்களாம். ஸோ இவர் வந்து ரொம்ப டிமாண்டா இருக்கான். கிட்டத்தட்ட இவர் 999 ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காராம் நிறைய பெரிய பெரிய இடத்துல, காலேஜஸ் எல்லா யூனிவர்சிட்டிஸ் எல்லாம். ஸோ நம்ம கங்கா தழப்பன் கைட்டோண்டே ப்ரொஃபசர், இவர் இனிமேல் நான் ஹிஸ்டரி ப்ரொஃபசர்னே சொல்றேன். நம்ம ஹிஸ்டரி ப்ரொஃபசர் என்ன நினைக்கிறாருன்னா அவருடைய 1000 ஸ்பீச் வந்து ஹிஸ்டரியை பத்தி இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறாரு. அந்த ஸ்பீச்சுக்கு கிட்டத்தட்ட கப்பல் ஆஃப் வீக்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த செமினார் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல நடந்த 3rd பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ இதை பற்றிலாம் அவர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்பொழுது அப்போ அவருக்கு ஒரு ட்ரக் வந்து அவர் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுது. நம்ம ஹிஸ்டரி ப்ரொஃபசர் கீழே விழுந்து அவருக்கு கான்சியஸ்னஸே போயிடுது. அவர் கண்ணை முழிச்சு பார்க்கும்பொழுது அவர் வேற ஒரு யூனிவர்ஸ் இருக்காரு, அதாவது ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருந்து வேற ஒரு உலகத்துல போயிட்டாரு. பட் இது எதுவுமே நம்ம ஹிஸ்டரி ப்ரொஃபசருக்கு தெரியாது. நம்ம ஹிஸ்டரி ப்ரொஃபசருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்றத மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இவர் மல்டிபிள் யூனிவர்ஸில் போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றது வந்து அவருக்கு தெரியாது. சோ நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு அவர் வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு போகுறாரு. அங்க போய் பார்த்தா அவருடைய வீடு அங்க இல்ல. நம்ம ஹிஸ்டரி ப்ரொஃபசருக்கு ஒண்ணுமே புரியல. சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இப்போ வந்து அவர் புனேல இருக்காரு. அவர் வந்து பாம்பே, அவருடைய சன் வந்து பாம்பேல ஒரு பிரிட்டிஷ் கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் வந்து அவங்க சன்னை பார்க்க போலாம்னு சொல்லிட்டு புனேல இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க ட்ரெயின் பிடிச்சி பாம்பே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்டரி ப்ரொஃபசர் ஜிஜமாட்டா எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு ரொம்பவே ஒரு ஃபாஸ்டஸ்டான ஒரு ட்ரெயின்ல தான் போறாரு. அந்த ட்ரெயின்ல நம்மளுடைய ஹிஸ்டரி ப்ரொஃபசர் பக்கத்துல வந்து கான் சாஹிப் அப்படின்ற ஒருத்தர் வந்து பக்கத்துல உட்கார்றாரு.
அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது தான் ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் புரிஞ்சுக்கிறாரு. இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரூல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில பிளேசஸ் மட்டும்தான் வந்து ஆக்குபை பண்ணி அதாவது இந்த வணிகம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் புரிஞ்சுக்கிறாரு. கடைசியாக நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் விக்டோரியா டெர்மினஸ் ஸ்டேஷனில் வந்து அரைவ் ஆகிறாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளீனாக இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின்ஸ் கேரேஜில் என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பாம்பே மெட்ரோபாலிட்டியன் ரயில்வே அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அண்ட் ஆங்கிலோ இந்தியன்ஸ் தான் இருக்காங்களே தவிர்த்து இந்தியன்ஸ் யாருமே இல்ல. நம்ம ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா நம்ம ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஒரு ஹெட்குவார்டர்ஸ் பாக்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்ஸில் வந்து பிரிட்டிஷோடைய ஃப்ளாக்ஸ்லாம் இருக்குது. பிரிட்டிஷ் பேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மாதிரி இருக்குது அப்படின்றத நினைக்கிறாரு. நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அவருடைய சன் ஒரு ஃபார்ப்ஸ் மேகசீனில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஆஃபீஸில் போயிட்டு அவருடைய சன்னுடைய நேம் சொல்லி கேட்குறாரு. அப்படி ஒருத்தவர் இங்கே ஒர்க்கே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் சொல்லிடுறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் போகணும்னா பாஸ்ட்டில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதை நினைக்கிறாரு. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியை போய் பார்க்குறாரு. ஆக்சுவலி இந்த லைப்ரரி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உண்மையான உலகத்திலயும் இருந்திருக்கும், இப்ப இந்த பேரல் யூனிவர்சிட்டியிலும் லக்கிலி இருக்கு அப்படின்றத நினைக்கிறாரு. சோ அந்த லைப்ரரி உள்ள போயிட்டு அங்க வந்து நம்ம இந்தியன் ஹிஸ்டரிஸ பத்தி ஒரு 5 வால்யூம் புக் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் இவர் தான் எழுதியிருப்பாரு. சோ இவர் எழுதின அந்த 5 புக்கையும் எடுத்து பாக்குறாரு. அதுல ஃபர்ஸ்ட் 4 புக்ல எந்த மாற்றமும் இல்ல, ஆனா இந்த 5th புக்ல வந்து பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் இருக்கு. டீஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணவே இல்லைன்றத புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா மரதாஸ் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணவே விடல. இந்த மரதாஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மரதாஸ் எம்பையர் தான் சொல்றாங்க. அதாவது இந்த சத்ரபதி சிவாஜி இந்த மாதிரியான கிங்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மரதாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை வந்து இந்தியாவுள்ள வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணவே விடல அப்படின்றது தான். அதுக்கு பதிலாக அந்த மரதாஸ் என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்த மட்டும் அக்சஸ் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க. பாம்பே, கல்கட்டா அண்ட் மெட்ராஸ் இந்த 3 இடத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கமர்ஷியல் லீஸ் வந்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் அவங்களுடைய கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே விற்கிறாங்க. ஸோ அங்கே மட்டும் தான் அவங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லீஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 15 முடிய போகுது அப்படின்றதையும் படிக்கிறாரு. இந்த 3rd பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்றது இதில் ஆக்சுவலி இது எல்லாருமே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மராதாஸ் வந்து இந்த பேட்டில் தோத்துடுவாங்க. ஆனால் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் இந்த மல்டிபிள் யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மராதாஸ் வந்து இந்த பேட்டில் ஜெயிச்சிடறாங்க. அதனால தான் அவங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண விடலை. ஒரே ஒரு சில இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கமர்ஷியல் ரீசன்ஸ்க்காக அந்த சில சிட்டிஸில் மட்டும் விட்டுட்டாங்க. பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸில் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்டேட்ஸுமே டெமோக்ராட்டிக்காக மாற்றிட்டாங்க. நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸருக்கு இன்னுமே ரொம்ப கியூரியஸாக இருக்குது. ஏன்னா மராத்தாஸ் வந்து தோத்தது அவருடைய அந்த ஹிஸ்ட்ரி தான் தெரியும். இப்போ மராத்தாஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது இந்த ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்டில் இது எப்படி நடந்ததுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே கியூரியஸாக இருக்காரு. அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் நடக்கும்போது விஸ்வா ராவ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புல்லட் பட்டு இறந்துருப்பார். ஆனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்டில் அவர் சுடும்பொழுது அந்த புல்லட்ல இருந்து அவர் எஸ்கேப் ஆகிருப்பாரு. ஒரு சின்ன டிஃபரன்சஸ் தான், பட் அதனால இந்த பாஸ்ட் ஒட்டுமொத்த பாஸ்ட்டுமே மாறுது. இந்த ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்டு அதாவது இந்த மியூச்சுவல் வேர்ல்டில் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த லைப்ரேரியன் என்ன சொல்கிறாருன்னா லைப்ரரியை வந்து மூட போகிறாங்க அப்படின்றது சொல்கிறாரு. இன்னைக்கு க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்றத. ஸோ நம்மளுடைய ஹீரோ அதாவது நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரும் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு புக்ஸை மட்டும் நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கெட்டில் வைக்கிறாரு. அந்த லைப்ரரியிலேருந்து போகும்பொழுது ஆசாட் மைடான் அப்படின்ற ஒரு பிளேஸ், அது வந்து லெக்சர்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஆல்ரெடி ஒரு லெக்சர் நடந்துட்டு இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடென்டல் சேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக இருக்காங்க, யாருமே உட்காந்துட்டு இல்லை. நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஃபேமஸான பர்சன் இல்லையா, நிறைய இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்குற இடத்துலலாம் வந்து இவர் அந்த பிரசிடென்டல் சேர் மாதிரி இடத்துல தான் வந்து உட்காருவார். ஸோ அதை பார்த்த உடனே இவர் போய் அந்த சேரில் உட்காராரு. அவர் உட்காந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து இவரை நோக்கி இவர் மேலே டொமேட்டோ எக் கிடைக்கிற பொருள்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் அது வந்து எழுந்திருக்க சொல்கிறாங்க. அவர் வந்து எழுந்து ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறார். மறுபடியும் மக்கள் வந்து ரொம்பவே கோவப்பட்டு மேலே ஏறி அவரை தூக்கி அந்த ஸ்டேஜில் இருந்து தூக்கி போடுறாங்க. அவர் தூக்கி போடும்பொழுது கரெக்டாக மறைஞ்சு போயிடுறாரு. ஆக்சுவலி எதுக்கு இந்த பீப்புள் வந்து அந்த மாதிரியான பிரசிடென்டல் சேரில் யாராவது உட்காந்தா பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான கஸ்டம்ஸ் அதாவது இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷன்ஸ் வந்து பிடிக்கவே இல்லை. ஒருத்தர் வந்து ஹெட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெடிஷன்ஸ் எதுவுமே பிடிக்கல. அதனால தான் வந்து அவங்க அதை எப்பயுமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பாலிக்காக அவங்க உட்கா வச்சிருப்பாங்களே தவிர்த்து அங்கே யாரும் உட்காரவே மாட்டாங்க, ஸ்பீச் மட்டும் கொடுப்பாங்க. நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் என்ன நினச்சிட்டாருன்னா இவருடைய ரியல் வேர்ல்டில் வந்து இவரை வந்து நிறைய ஸ்பீச் கூப்பிடுவாங்க இல்லையா, லெக்சர் கொடுக்கலாம். ஸோ அதனால அந்த சீட்னு நினச்சி போய் உட்காந்ததால அந்த மக்கள் வந்து இவர் தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும்பொழுதே வந்து இவர் மறைஞ்சு போயிடுறாரு திடீர்னு. மறைஞ்சு போயிட்டு இந்த
அசாட் மெய்டின் இந்த பிளேஸில் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா கண்முழிக்கிறாரு. கண்முழிச்சு பார்க்கும்போது அவர் ஷர்ட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிழிஞ்சு போயிருக்கு. நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ அவருக்கு புரியுது, இப்போ அவர் ரியாலிட்டி, அதாவது இப்போ அவருடைய உலகத்துக்கு வந்துட்டாரு அப்படின்றத புரிஞ்சிருது. இப்போ அவருடைய ஃப்ரெண்ட் ராஜேந்திர தேப்ஸ் பாண்டே அப்படின்ற ஒருத்தர் பார்க்குறாரு. அவர்கிட்ட இவருக்கு நடந்த எல்லா அட்வென்ச்சரையும் சொல்கிறாரு. யாராவது நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அவருக்கு நடந்த எல்லா அட்வென்ச்சரையும், அதாவது மியூச்சுவல் வேர்ல்டில் வந்து இந்த உலகம் வந்து எப்படி மாறி இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து அந்த ராஜேந்திர தேப்ஸ் பாண்டே அப்படின்றவர்கிட்ட வந்து சொல்றாரு. இந்த ராஜேந்திர தேப்ஸ் பாண்டே யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு மேத்தமெட்டிக்கல் அண்ட் சயின்டிபிக் எக்ஸ்பர்ட். அவருக்கு இந்த தியரிஸ் எல்லாமே தெரியும், இந்த கேட்டாஸ்ட்ரோஃப் தியரி அண்ட் குவாண்டம் தியரி இது எல்லாமே புரியுது. இவர் ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பர்ட்ன்றதால நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் சொல்றது எல்லாத்தையுமே சயின்டிபிக்கா அவரால் புரிஞ்சிக்க முடியுது, இந்த மியூச்சுவல் வேர்ல்ட் கான்செப்ட் எல்லாத்தையுமே. இப்ப நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அவர் ஒரு புக்குமே கையில வச்சிருந்தாரு இல்லையா, அது பேக்கெட்ல போட்டிருந்தாரு இல்லையா, அந்த புக்குமே அங்க இருக்கு. அதுல இருக்க சில பேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஹிஸ்டரி, அந்த மியூச்சுவல் வேர்ல்ட்ல நடந்த ஹிஸ்டரி வந்து கிளியரா புரியுது. இந்த தேர்ட் பானிபட், அதாவது இந்த பேட்டில் ஆஃப் பானிபட்ல நடக்கும்போது இந்த விஸ்வராவ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் வேர்ல்ட்ல அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா மராத்தாஸ் ஜெயிச்சிடுறாங்க. பட் உண்மையான உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்வராவ் அப்படின்றவர் வந்து இறந்து போயிடுவாரு. அவர் இறந்து போறதால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எல்லா இடத்துலயும் வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அதனால பிரிட்டிஷும் வந்து இந்தியாவை ரூல் பண்ற மாதிரி ஆயிடுது. சோ நம்ம ஹிஸ்டரி ப்ரொஃபஸருடைய ஃப்ரெண்ட் ராஜேந்திரன், அதாவது ஒரு சயின்டிஸ்ட் இல்லையா, அவருக்கு தெளிவா எவிடென்ட்டா தெரியுது இது எல்லாமே வந்து மியூச்சுவல் வேர்ல்ட்ல நடந்திருக்கு அப்படின்றது வந்து தெளிவா தெரியுது. ஏன்னா அவர்கிட்ட எவிடென்ஸும் இருக்கு இல்லையா, அந்த புக்கும் எவிடென்ஸும் இருக்கு இல்லையா, அதனால தெளிவா புரிஞ்சிருது. என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ராஜேந்திரா இந்த சயின்டிஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா எவிடென்ஸும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. தென் அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு, கண்டிப்பா வந்து இந்த ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் வந்து ஒரு மியூச்சுவல் வேர்ல்டுல தான் போயிருக்காரு. இந்த மியூச்சுவல் வேர்ல்டுல போய் தான் அங்க இருக்கக்கூடிய பாஸ்ட் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு வந்திருக்காரு அப்படின்றது வந்து தெளிவா இந்த பேரலல் வேர்ல்ட் யூனிவர்ஸ் பத்தியான கான்செப்டை வந்து நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட ராஜேந்திரா கிளியரா சொல்றாரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா நம்மளுடைய ஹிஸ்டரி ப்ரொஃபஸருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு நாள் கோமால இருந்திருக்காரு. ஸோ அந்த ரெண்டு நாள் கோமால இருக்கும் பொழுதுதான் இவர் அந்த மியூச்சுவல், அதாவது இந்த பேரலல் யூனிவர்ஸ்க்கு போயிருக்காரு. அங்க நடக்கிறது எல்லாமே வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோமால, இவர் டூ டேஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கும் பொழுது நடந்த விஷயங்கள். ஆனா வந்து இது ரியலா வந்து வேற ஒரு யூனிவர்ஸ்ல நடந்திருக்கும் அப்படின்றத வந்து தெளிவா ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இப்ப நம்ம ஹிஸ்டரி ப்ரொஃபஸருடைய ஃப்ரெண்ட், அதாவது சயின்டிஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜேந்திரா என்ன சொல்றாருன்னா இந்த கான்செப்ட் இப்ப உனக்கு வந்திருக்கு இல்ல, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு இல்லையா, இந்த கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய 1000 செமினாருக்கு நீ கொடுக்கலாம், இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை வந்து சொல்லலாம் அப்படின்றத ஐடியா கொடுக்குறாரு. பட் நம்ம ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் இது எல்லாத்தையும் டினை பண்ணிடுறாரு. ஏன்னா மியூச்சுவல் யூனிவர்ஸ்ல வந்து அவரை வந்து இந்த அந்த பிரசிடென்டல் சேர்ல உட்காந்ததுக்காக மக்கள்லாம் அவர் டிக்ளைன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமே அவர் கேன்சல் பண்ணிடுறாரு. ஏன்னா அந்த மியூச்சுவல்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்கிறதால அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை இங்கவே முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.